அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபேஸ் ஆப்பை வச்சு உங்களோட சொத்தை வந்து எழுதி வாங்க முடியும் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபேஸ் ஆப் எதனால் டேஞ்சர், ஸோ அதை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஆப் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. இதில் வந்து ஃபேஸ் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு ஆப் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளோட பழக்கமாக போச்சு. அந்த விதத்தில் இதுலேயும் வந்து நம்ம ஃபேஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்காமலே நம்ம வந்து அலோவ் எல்லாமே கொடுத்துட்றோம். நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க சொல்லி அலோவ் கொடுத்துட்றோம். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட தகவல்களை எடுத்துக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அந்த ஃபேஸ் ஆப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை தவிர நாங்கள் வேறு எதுவுமே வந்து நாங்கள் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லி ஃபேஸ் ஆப் தரப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேர் அல்லது உங்களோட குரல் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து நாம் வந்து ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட தகவல்களை வந்து பப்ளிக்காக வந்து பொதுமக்களுக்கு தெரியும் என்பதை நீங்கள் வந்து புரிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே போல் லாக் ஃபைல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து ஃபேஸ் ஆப்பில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் ஆப்போட சர்வரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ரெக்கார்டெல்லாம் சேவ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வெப்சைட்டுக்கு போகிறீங்க, உங்களோட ஐபி அட்ரஸ், நீங்கள் என்ன ப்ரௌசர் டைப் பண்ணுறீங்க, எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க, எந்த வெப்சைட்லேருந்து வெளியில் வரீங்க, எந்த பேஜை கிளிக் பண்ணுறீங்க, உங்களோட டொமைன் நேமு, நீங்கள் எந்த பேஜை வந்து விசிட் பண்ணுறீங்க, அந்த பேஜ் எத்தனை தடவை விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை கலெக்ட் பண்ணி அவங்களோட க்ளவுடு சர்வரில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு தான் நம்ம வந்து கையெழுத்து போடுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்றோம், அவங்களோட சர்வரில் வந்து சேவ் ஆகிடுது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பார்ட்னரான கம்பெனியான அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு வந்து நம்மளோட தகவல்கள் எல்லாமே விற்று விற்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அனுமதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து பைக்கில் வந்து ஆர்வம் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த பைக்கு சம்மந்தமாக எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த தகவல் எல்லாமே வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட பைக் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரங்க வந்து உங்களுக்கு அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அது சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சைடில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ வந்து அந்த ஆப்பில் வந்து செலக்ட் பண்ணுறப்ப அது வந்து க்ளவுடில் போய் வந்து ஸ்டோர் ஆகுது. க்ளவுடில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் சர்வர் மூலமாக ஸ்டோர் ஆகிட்டு அது வந்து மறுபடியும் வந்து மார்க்கிங் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து தான் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து ரிப்ளை வருது. ஸோ இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 150 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு மேலே வந்து அவங்களோட முகத்தையும் அது அவங்களோட நேமையும் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கு. உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100%ல் 1% தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே போல் நிறையா வந்து சிக்கல்கள் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த லிங்க்கு வந்து கிளிக் பண்ணி படித்து பாருங்கள். இந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழேயும் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி அதை படித்து பாருங்கள். ஒன்ஸ் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் ஆப் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு ஃபண்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட எல்லா தகவல்களையும் நம்ம கொடுத்துட்றோம். நம்மளோட கான்டாக்ட்ஸு, நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், ஏ டு விசிட் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்றோம். இதில் மெயினான சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸை வந்து அவங்க வந்து அவங்களோட சர்வரில் வந்து சேவ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட தகவல்களை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்க எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அதை அவங்க வந்து வேறு எந்த அன்வான்ட் வெப்சைட்டில் வேணால் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம அதுக்கெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஜென்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பட் லேடிஸ்க்கு வந்து அவங்களோட ஃபேஸை வந்து அன்வான்ட் வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது.
இவ்வளோ டேஞ்சரான ஆப்பை வந்து ஏன் வந்து இந்தியாவில் தடை பண்ணலன்னு நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிக்டாக்கை வந்து தடை பண்ணுறாங்க, பட் இதையும் தடை பண்ணலன்னு கேட்கலாம். நம்ம ஊரில் பிரச்சனையே அதுதான், மேகியை தடை பண்ணுவாங்க பட் அப்புறம் நம்ம தடை பண்ண மாட்டாங்க. ஆனால் ரெண்டுமே வந்து நூடுல்ஸ் தான். ஸோ இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். பட் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஃபேஸ்ஆப் மூலமாக வந்து மார்க்கிங் பண்ணி பார்த்தாலோ இருந்தாலோ அதுவும் வந்து சர்வரில் சேவ் ஆகும். ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஆப்பு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், இதில் இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து புரிய வைங்க. ஸோ இது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது, உங்களோட டேட்டாஸ் வந்து எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. உங்களோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து செட்டிங்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அது ரிப்போர்ட் பக்ஸ் அண்ட் சென்ட் லாக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ரைவசி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுங்க. கொடுத்த உடனே எது மூலமாக மெயில் அனுப்பணும்னு சொல்லி கேட்கும், உங்களோட ஜிமெயில் மூலமாக கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களோட டெக்ஸ்ட் ஃபைல் வந்து அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் மெயில் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இது மூலமாக வந்து க்ளவுடில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ளவுடில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுல டெலிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரில. பட் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது உங்களோட டேட்டாஸை டெலிட் பண்ணுறது. டெலிட் பண்ணிவிட்டு இந்த ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணினாலும் உங்களோட ஃபோட்டோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து டேஞ்சரான ஆப்பை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ எந்த ஒரு ஆப்பும் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட தகவல்களை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபன்னான ஆப்புன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். டிக்டாக்கும் போடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதை விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.